ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு திடீர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த உடல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக பள்ளி மாணவர்களுக்கு 4 நாட்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 18 அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை என்று அரியலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளில் கொண்டாடப்படும் பண்டிகைகளுக்கு தமிழக அரசு மாநிலம் முழுவதும் விடுமுறை அறிவிப்பு வெளியிட்டு வரும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் நடைபெறும் திருவிழாக்களில் தமிழகம் முழுவதும் விடுமுறை விடப்படாமல் அந்தந்த மாவட்டத்தில் மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்படுகிறது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு நாட்கள் மற்றும் திருவிழாக்கள் போன்ற நாட்களுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் மட்டும் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், ஸோ கல்வி நிறுவனங்களாகவே ரெண்டுமே வந்துடும், பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறையாக மாவட்ட நிர்வாகம் உத்தரவு வெளியிடப்படும். குறிப்பிட்ட நாளுக்கு பதிலாக மற்றொரு நாள் வேலை நாளாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 18 பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அரியலூர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் தேர்த்தி விழா வர 18 நடைபெற உள்ளது. இதனால் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும், தமிழ்நாடு அரசு பள்ளி தேர்வுத்துறை நடத்தும் பள்ளி இறுதி வகுப்பு அரசு தேர்வுகளுக்கு மட்டும் மெட்ரிக் ஆங்கிலேய இந்திய பள்ளி தேர்வுகள் ஆகியவற்றிற்கு பொருந்தாது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தேர்வுகள் வந்து நடைபெற்று வருகிறது. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறை பொருந்தாது என்று மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வெளி அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டர் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.